ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறதுல குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஆட, இது கூட தெரியாம இவ்வளோ நாள் இருந்திருக்குமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆட, இது எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். என்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுனா, நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும். டிப்ஸ் நம்பர் 1, பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ அந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். மதிய வச்ச பிரியாணியை நைட்டு மீறி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல்ல அது மேலே கொட்டி வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றப்போ அதோடய ருசியே அட்டகாசமாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, உங்கள் கிரைண்டர் அடிக்கடி மக்கர் பண்ணுதா, உளுந்த சரியாக அரைக்கிறதே இல்லையா, அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் வந்து நீங்கள் உளுந்தை போட்டுக்கலாம். உளுந்தை வந்து கூட வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி போதும், அதிகமாக ஊற்றிட வேண்டாம். ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி இந்த மாதிரி நான் காற்று அளவுக்கு போதும். ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க, மாவு அதிகமாக ஆகாது. இதை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வேலையும் சிம்பிளாக முடியும். அடுத்ததாக வந்து நான் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உளுந்த மாவு அரைக்கிறப்போ வெந்தயத்தை வந்து ஊற வச்ச தண்ணி கூடவே சேர்த்துக்கிறேன். வெந்தயம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உளுந்த சேர்ப்பேன். எப்போவுமே மேக்ஸிமம் எனக்கு வந்து உளுந்து அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. கண்டிப்பாக எல்லா ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நீங்கள் வந்து அரிசி கூடவோ இல்லை உளுந்து கூடவோ வெந்தயத்தை ஒன்றா போட்டு அரைக்கிறப்போ சீக்கிரம் வந்து மாவு அரையாது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 3, பரோட்டா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் சில சமயம் வாங்குகிற பரோட்டா வந்து ஹார்டாக இருக்கும். அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இருக்கவே இருக்குது நம்ம இட்லி பாத்திரம். ஆவி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5-6 பரோட்டாவை மேலே வைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வைங்க. பரோட்டா வந்து திறந்து பார்க்குறப்போ நல்லா சாஃப்டாக பூ மாதிரி மெது மெதுன்னு இருக்கும். உதிரி உதிரியாக பிக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக வரும். இது வந்து ஸ்டீமரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்து பரோட்டா எப்படி வீசலான்னு வீடியோ போட போகிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் தணங்கிட்டு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எடுத்துக்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. டிப்ஸ் நம்பர் 4, இது வந்து ஆடத்தயிர். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் உர போட்டதுலேருந்து சேர்த்து வச்சுருக்கேன். எடுத்து மேலால் வர ஆடையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் செய்கிறதுக்கு எனக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. நான் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். நல்லா ஜில்லுன்னு இருக்குது இப்போது. இதிலேருந்து வந்து நான் இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. முக்கியமாக வந்து தயிர் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் வெண்ணெய் எடுக்கிறப்போ. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ தெரியுது உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. ஒன்று நம்ம அந்த ஆடையை வந்து தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. தயிரில் வந்தாலுமே எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு வெண்ணெயாக செய்கிறப்போ எவ்வளோ நெய் செய்யலாம். முக்கியமாக வெண்ணெயை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 5, பால் உரைத்துறது தான். பால் வந்து எப்போவுமே உர போடுறப்போ வெது வெதுப்பான சூட்டில் போடுங்க. அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் தயிர் போடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பால் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக ஊற்றினாலும் திரிஞ்சிடும், இல்லைனா உறையாது. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்கில் வச்சு மூடி வைங்க. 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு தயிர் வந்து உறைஞ்சிடும். இதை வந்து நீங்கள் மழை காலத்தில் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா மழை காலத்தில் நமக்கு வந்து தயிர் உறையாது. இந்த மாதிரி ஊற்றி மூடி வைக்கிறப்போ 2 மணி நேரத்துலேயே தயிர் உறைஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.